இந்த ரெண்டு டேட் நோட் பண்ணிக்கோங்கம்மா. உலக சுகாதார நாள் எப்பமா? April 7 சரிங்களா. உலக கை கழுவும் நாள் எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா October 15. இது ரெண்டும் தெரியணும். வேர்ல்டு ஹெல்த் டே April 7, குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே October 15, சரியா? இப்ப அடுத்து நம்ம இந்த டாபிக் கீழே என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் டாபிக் கீழே. சோ இப்ப இவங்களை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், வைட்டமின்கள், மினரல்ஸ், தனிமங்கள், வாட்டர். சோ அப்ப இந்த 6 பேரை பத்தி தான் இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன், உடல் நலம் மற்றும் சுகாதாரம் டாபிக்ஸ் கீழே நம்ம பார்க்க போறோம், சரியா? இப்ப முதல்ல நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்ப்போம், சரியா? ஸோ இப்ப முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும், C6H12O6, சரியா? ஸோ அப்ப இதுதான் கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் முதல்ல நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எதுனால ஆனது, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ்னால தனிமங்கள்னால ஆனது அப்படிங்கிறது தெரியணும். சோ அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா எது ரெண்டு சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் பிளஸ் வாட்டர், அதான் ஹைட்ரேட்ஸ், ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, இதான் மாலிகுலர் ஃபார்முலா CnH2ON. இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மூணு நாள் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். முதல்ல இதான் தெரியும். அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த எலமெண்ட்னால ஆனது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சரிங்களா? சோ இப்ப நம்ம எல்லாரும் இதை படிச்சிருப்போம், இந்த ஃபார்முலா ஸ்கூல் டேஸ்ல C6H12O6. இது என்னதுமா C6H12O6ங்கிறது? எதோட ஃபார்முலா சொல்லுங்க யாராவது, அன்மியூன் பண்ணிட்டு சொல்லலாம், ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா. குளுக்கோஸ். குளுக்கோஸ், சரிங்களா? குட். இப்ப இந்த குளுக்கோஸ் இப்ப பாருங்க, இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னமா தெரியணும், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எதுனால ஆனது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணு நாள் ஆனதுதான். சோ இங்க மாலிகுலர் ஃபார்முலா பாருங்க, CnH2ON, கார்பன் பிளஸ் வாட்டர், அதான் கார்போஹைட்ரேட்ஸ். இப்ப இந்த எண்ணுக்கு வந்து நம்ம 6 போட்டோம்னா என்னமா வரும், C6H12O6, ரைட்டா? சோ அப்ப என்ன ரேஷியோல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கிறாங்கன்னா 1:2, 2:1. சோ அப்ப 6 கார்பன் இருந்தா 12 ஹைட்ரஜன் இருப்பாங்க, 6 ஆக்சிஜன் இருப்பாங்க. அதே வந்து 12 கார்பன் இருந்தா 24 ஹைட்ரஜன் இருப்பாங்க, 12 ஆக்சிஜன் இருப்பாங்க. சோ அப்ப இதுதான் ரேஷியோ, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட ரேஷியோ கார்போஹைட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 1:2, 2:1, இதுதான். சோ அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மெயினா தெரியணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது மூணு விஷயத்தினால ஆனதுதான், ஒன்னு கார்பன், இன்னொன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஆக்சிஜன், அவ்வளவுதான். சோ இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ஸ மூணா கிளாசிஃபை பண்றாங்க. இப்ப முதல்ல கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுமா, எதுக்குமா தேவைப்படுது கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு? எனர்ஜி. எஸ், இப்ப கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி, நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், சரிங்களா? சோ இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ஸ எரிச்சுதான் நம்ம உணவு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்களேன், இப்ப C6H12O6 இதுதான் வந்து ஒரு கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், சரிங்களா? சோ இப்ப இத வந்து நம்ம எரிச்சுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நமக்கு என்ன ரிலீஸ் பண்றோம், என்ன CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் பண்றோம், வாட்டர் வேப்பரா ரிலீஸ் பண்றோம், அடுத்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. சோ அப்ப நம்ம ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட கம்ப்ளீட்டா பேர்ன் பண்ணும் போது நமக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுன்னா 2900 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்குது இந்த C6H12O6 இதை நம்ம பேர்ன் பண்ணோம்னா. சோ அப்ப நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எதுக்குமா தேவைப்படுது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அப்ப நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா எது, கார்போஹைட்ரேட்ஸ். இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ஸ வந்து மூணா வந்து கிளாசிஃபை பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைட், ஒற்றை சர்க்கரை, டைசாக்கரைட், இரட்டை சர்க்கரை, பாலினாவே நமக்கு தெரியும் கூட்டு,
கூட்டு சர்க்கரை, பாலிசாக்கரைட்ஸ். இங்க பாருங்க கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாக்கரைட்ஸ், சரியா? இப்ப ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை, மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட், சரியா? இப்ப இந்த மோனோசாக்கரைடுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர். நம்ம உடம்பு வந்து எளிதா எரிக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரை தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒற்றை சர்க்கரைக்கான எடுத்துக்காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், சரியாமா? இப்ப மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கறதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா C6H12O6, இதுதான் வந்து ஒற்றை சர்க்கரை. அப்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ் தான். 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரை. அடுத்து இரட்டை சர்க்கரை, பேர்ல இருக்கு பாருங்க டைசாக்கரைட், அப்படின்னா வந்து ரெண்டு ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது, ரெண்டு மோனோசாக்கரைட் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா டைசாக்கரைட்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப சுக்ரோஸ் அப்படிங்கறது நம்ம எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் டைசாக்கரைட்ல, சரியாமா? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கலாமா? எஸ் சார். பசங்களா இருக்கிறீங்களா இல்லையா? ஒரே ஒரு பொண்ணுதான் வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப சுக்ரோஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டைசாக்கரை. இப்ப இந்த சுக்ரோஸ்ங்கிற இந்த இரட்டை சர்க்கரை வந்து ரெண்டு ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது. அப்ப சுக்ரோஸ் வந்து எந்த ரெண்டு ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது, எந்த ரெண்டு மோனோசாக்கரை சேர்ந்தது? இது எக்ஸாம்ல கேட்போம், யாருக்கா தெரியுமா சொல்லுங்க, எந்த ரெண்டு மோனோசாக்கரை சேர்ந்த சுக்ரோஸ்? சொல்லுங்கப்பா, தெரிஞ்சா சொல்லுங்க, பசங்களா சொல்லுங்க, பொண்ணுங்க இருந்தா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். எஸ், சூப்பர். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுதான் சுக்ரோஸ். இங்க பாருங்க சுக்ரோஸ் அப்படிங்கிற இரட்டை சர்க்கரை வந்து எந்த ரெண்டு ஒற்றை சர்க்கரைனால சேர்ந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், சரியா? இப்ப இதை எழுதிக்கணும், ஒவ்வொரு டைசாக்கரைடுமே வந்து எந்த ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ்னால சேர்ந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும், சரியா? இங்க பாரு, நான் எழுத எழுத வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கிளியரா? இதை நீ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நோட்ஸ் நீ ஒழுங்கா என்னோட கிளாஸ் கவனிச்சுனா வேற எதுவுமே நீ சயின்ஸுக்கு படிக்க தேவையில்லை. என்னோட கிளாஸ் ஒழுங்கா ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மட்டும் போதுமானது. என் கிளாஸ் ஒழுங்கா கவனிச்சிட்டீங்கன்னா போதும், இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், சரியா? சோ அப்ப சுக்ரோஸ்ங்கிறது நம்ம கரும்பு சர்க்கரை, கரும்புல இருக்கக்கூடிய சுகர். சோ குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், ரைட்டா? அதுதான் இப்ப வந்து டைசாக்கரைடுங்கிறது. அப்ப வந்து என்னது, ரெண்டு மோனோசாக்கரைட் சேர்ந்த. அப்ப இவங்க ஃபார்முலா எப்படி இருக்கும், C6H12O6 பிளஸ் C6H12O6, C12H22O11 பிளஸ் வாட்டர் வந்து வெளியேறும். அப்ப அப்ப இரட்டை சர்க்கரைங்கிறது வந்து இவ்வளவு கார்பன், இவ்வளவு ஹைட்ரஜன், இவ்வளவு ஆக்சிஜன் கொண்டதா இருக்கும், புரியுதாமா? கார்போஹைட்ரேட்ஸ்னாவே மூணே மூணு எலமெண்ட்ஸ் தான் இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஒற்றை சர்க்கரைங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அதை தான் நம்ம எரிச்சு ஆற்றல் எடுத்துக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதுதான் C6H12O6. இரட்டை சர்க்கரைங்கிறது ரெண்டு ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது, ரைட்டா? இப்ப நம்ம உடம்பு வந்து செரிமானம் பண்ணுது அப்படின்லாம் வந்து சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப என்னன்னா அந்த டைசாக்கரைடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், ஒரு மோனோசாக்கரைடா கன்வெர்ட் ஆகும், ஒரு கூட்டு சர்க்கரை. நம்ம ஸ்டார்ச் கீரை எல்லாம் எடுத்துக்கிறோம்னா அப்ப அந்த ஸ்டார்ச் வந்து நம்ம உடம்புல வந்து செரிமானமாயி என்னவா மாறும், ஃபைனலா ஒரு ஒற்றை சர்க்கரையா மாறும். அதைதான் நம்ம எரிச்சு உணவுப் பொருள் எடுத்துக்க முடியும். அப்ப நம்ம எதை வந்து எரிச்சு உணவுப் பொருள் எடுத்துக்க முடியும்னா மோனோசாக்கரைட்ஸ் தான், C6H12O6. அதுதான் டைஜஷன், நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுங்கிறது அதுதான். இப்ப நமக்கு வந்து இதெல்லாம் தெரியணும். இப்ப இரட்டை சர்க்கரையில ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்னால ஆனது, மால்டோஸ் வந்து எந்த ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ்னால ஆனதுமா, யாரா சொல்லுங்க? இப்ப சுக்ரோஸ் வந்து எழுதிக்கிட்டீங்களா, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும், மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ். எஸ், சூப்பர். குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்ததுதான், ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்ததுதான் மால்டோஸ். அப்ப மால்டோஸ்ங்கிற இரட்டை சர்க்கரை, மால்டோஸ்ல வந்து யார் இருக்கிறாங்க, ரெண்டு குளுக்கோஸ். அப்ப மால்டோஸ் நம்ம எதுல பாக்குறோம், எதுல பாக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா
இந்த முளை கட்டி வைப்போம் பாத்தீங்களா பயிர்கள்லாம், ஜெர்மினேட்டிங் சீரியல்ஸ் இப்ப பயிர்லாம் முளைக்கட்டி வச்சோம்னா வெள்ளை கலர்ல வரும் பாத்தீங்களா, வெளியே முளைக்கட்டி வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னது மால்டோஸ். அப்ப நம்ம மால்டோஸ் வந்து நம்ம முளை பயிர்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரியா. அடுத்து லாக்டோஸ், லாக்டோஸ்ல யாருமா இருக்கா? சூப்பர், பேர்லயே இருக்கு பாரு கேலக்டோஸ், அதான் லாக்டோஸ். குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் சேர்ந்ததுதான் வந்து என்னது லாக்டோஸ். அப்ப லாக்டோஸ் நம்ம எதுலமா பாக்கலாம், லாக்டோஸ்ங்கிற சுகர் எதுல இருக்கு? மில்கா சார், மில்க்ல, பால்ல இருக்கு. எஸ் அப்ப இங்க பாரு, இப்ப நம்ம என்ன பாத்திருக்கோம், கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிறது எதனால ஆனதுன்னு பாத்திருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து இரண்டு மூன்று வகை இருக்கு, ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னென்னலாம் சொன்னோம், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் முக்கியமான எடுத்துக்காட்டுகள். இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன இருக்கு, சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். சுக்ரோஸ் எந்த ரெண்டு மோனோசாக்கரைடு, குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் தான் வந்து என்னது சுக்ரோஸ், கரும்பு சர்க்கரை. அடுத்து மால்டோஸ்ங்கிறது ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்தது தான் மால்டோஸ். லாக்டோஸ்ங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் சரியா. சரியாம இது எழுதிக்கிட்டீங்களா? இப்ப அடுத்து பாலிசாக்கரைட்ஸ். இப்ப இங்க பாரு பேர்லயே இருக்கு பாருங்கம்மா, கூட்டு சர்க்கரை. இப்ப பாலினாவே மெனி, அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட சுகர் இருக்கிறது தான் வந்து என்னது பாலிசாக்கரைட்ஸ் ரைட்டா. அப்ப ரெண்டு சுகர் இருந்ததுன்னா, சுகர் மாலிகுல் இருந்தாங்கன்னா டைசாக்கரைட். பாலினா இரண்டுக்கு மேற்பட்ட சுகர்ஸ், மோர் தேன் டூ சுகர்ஸ் இருந்தா பாலி, கூட்டு சர்க்கரை. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது என்னென்ன எழுதியிருக்கிறோம், அமைலோஸ், அமைலோபெக்டின், ஸ்டார்ச், கிளைகஜன், செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், கைட்டின் சரியா. இப்ப பாலிசாக்கரைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் சரியா. இப்ப ஸ்டார்ச்ங்கிறது, இப்ப இதெல்லாம் வந்து கூட்டு சர்க்கரை, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன கார்போஹைட்ரேட்ஸ், மோர் தென் டூ சுகர்ஸ்னால ஆன கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாலிசாக்கரைட்ஸ்ங்கிறோம். ஸ்டார்ச் எங்கம்மா படிச்சிருப்போம், ஸ்டார்ச்ங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கிராஸ் பண்ணிருப்போம் படிக்கும் போது. ஸ்டார்ச் என்னதுமா ஸ்டார்ச்ங்கிறது, யாராவது சொல்லுங்க. இதா சொல்லுங்கமா, போட்டோசிந்தசிஸ் வச்சுப்போம், போட்டோசிந்தசிஸ் இல்ல. இப்ப இங்க பாருங்கமா, இப்ப கிளைகோஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப ஸ்டார்ச்ங்கிறது தாவரங்களுடைய சேமிப்பு உணவுப் பொருள், ஸ்டார்ச்ங்கிறது பிளான்ட்டுடைய ஒரு ஸ்டோரேஜ் ஃபுட்டு, அதே மாதிரி கிளைகோஜனுங்கிறது அனிமலுடைய ஸ்டோரேஜ் ஃபுட். இப்ப ஹியூமன்ஸ் நம்மளாம் ஒரு அனிமல் தான், இப்ப நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஜன். அப்ப பாருங்க, இது இந்த வடிவத்துலதான் நம் சேமித்து வைக்கப்படும். இப்ப இங்க பாருங்களேன், இப்ப இன்சுலின் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? என்னமா இன்சுலின்ங்கிறது என்னதுமா? இங்க பாருங்கம்மா, இங்க பாரு, இப்ப தெரியாது பரவாயில்ல, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல நார்மல் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணும் யாருக்கா தெரியுமா? நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும், 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். டெசிலிட்டர்னா எவ்வளவுமா, 100 ml. இங்க பாரு, ஒவ்வொரு 100 ml-க்கும் 80 to 120 மில்லிகிராம் வந்தா சுகர் இருக்கணும் நம்ம பிளட்ல. எப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் எக்ஸாம்ல டெசிலிட்டர்னு கொடுப்பான், லிட்டர்னு கொடுப்பான். நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவுப்பா, 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். டெசிலிட்டர்னா 100 ml சரியா. இப்ப நம்ம சாப்பிடுறோம், இப்ப மத்தியானம் வந்து நம்ம ஒரு விருந்து சாப்பாடே சாப்பிடுறோம் சரியா. இப்ப நம்ம சாப்பிட்டு தூங்க தான் போறோம்னா, நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ அவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ், அவ்வளோ எனர்ஜி தேவை கிடையாது.
அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்கு, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த குளுக்கோஸ் வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இதை பத்திலாம் நம்ம பின்னாடி படிப்போம் கிளாஸஸ்ல. குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகப்படும், கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகப்படும். அப்ப இங்க பாரு, கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய கல்லீரல் தசைகள் லிவர் மசில்ஸ்ல சேமித்து வைக்கப்படும், சரியா? அதுதான் இப்ப இன்சுலின் ஒழுங்கா சுரக்கலைன்னா அப்ப என்ன ஆகும், இந்த குளுக்கோஸ் எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகாது, கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகாது. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் இன்சுலின் கம்மியா சுரக்குது. இல்ல அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம், சர்க்கரை உள்ளவங்க, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்க அப்படின்னா, இதுக்கு மேல இருக்கிறது 160, 200, 300 அப்படின்லாம் சர்க்கரை அளவு இருக்கிறது காரணம் இன்சுலின் சுரக்காம இருக்கிறது தான். நம்ம உடம்புடைய நார்மல் கெபர் ரொம்ப முக்கியமானது. நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும், 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர், 100 ml இவ்வளவுதான் இருக்கணும். இப்ப கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு பாலிசாக்கரைடா வந்து என்ன ஆகப்படும், கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய லிவர் மசில்ஸ்ல சேமித்து வைக்கப்படும். திரும்ப நம்ம வந்து இப்ப ஒரு இன்டென்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்கோம், அப்ப நம்ம உடம்புக்கு வந்து ஆற்றல் வந்து அதிகமா தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த இந்த கிளைகோஜன் எல்லாம் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். இதை பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, குளுக்காகன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கிறாங்க. சோ அப்ப ரெண்டு ஹார்மோன் வந்து, இந்த ரெண்டு ஹார்மோனுமே சுரக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ரியாஸ் கணையம். இப்ப இதை பத்திலாம் நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலம் படிக்கும் போது படிப்போம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் நம்ம கூட்டு சர்க்கரையில கிளைகோஜன் ஸ்டார்ச் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, கிளைகோஜன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேமிப்பு உணவு பொருள், அனிமல்ஸ் உடைய சேமிப்பு உணவு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஜன். இதே மாதிரிதான் இப்ப எப்படி நம்ம கிளைகோஜன் நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபுட்டா இருக்கு, அதே மாதிரி ஸ்டார்ச்ங்கிறது தாவரங்களுடைய சேமிப்பு உணவு பொருள். செல்லுலோஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா,